வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். எஸ்டிஆர் 48 மேக்கிங் இஸ் ட்விங்கிள் ஆன் பிப்ரவரி 2nd அப்படின்னு ஒரு அறிவிப்பு, ஒரே ஒரு அறிவிப்பு தான். ஒட்டுமொத்த ட்விட்டருமே பரபரப்பாக இருக்குது. சிம்பு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அதே அளவு உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களும் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிலம்பரசன் அவர்களுடைய பிறந்தநாள் பிப்ரவரி 3. இந்த ஃபஸ்ட்டு லுக் வந்து பிப்ரவரி 2nd வருது. 3rd அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இப்போ வந்து RKFI ராஜ்கமல் நிறுவனத்துடைய அஃபீஷியல் அவங்களுடைய ட்விட்டர் பக்கம், இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே வெளிவந்திருக்கு. ஸோ இதை பொறுத்தவரை என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசனுடைய ராஜ்கமல் அவருடைய படங்களை தவிர வேறு கதாநாயகர்களை வச்சும் இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணமாக சொல்லணுன்னா, இந்த SK21 சிவகார்த்திகேயன் அவரை வச்சு, ராஜ்குமார் பெரியசாமி, சாய் பல்லவி, ஸோ இவங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்துடைய 90% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி சிலம்பரசன் அவர்களுடைய படம் ஆரம்பிக்க போகுது. ஸோ உலகநாயகன் கமலஹாசன் படங்கள் அப்படின்னாலே மீடியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வன்மத்தை கக்குறாங்க. அதாவது அந்த படம்லாம் ட்ராப் ஆகிடுச்சு, சிலம்பரசன் படம் ட்ராப் ஆகிடுச்சு, அது வராது அப்படின்னு சொல்லி உறுதியாக நிறையா மீடியாவில் பரப்புனாங்க. செய்யாறு பாலு மாதிரியான ஆட்கள் சமீபத்தில் கூட, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேட்டி பார்த்தேன், கமல் வந்து கை கழுவிட்டார் சிம்புவை, அந்த படம் வராது, STR 48 அவ்வளோதான், அது ட்ராப்டு அப்படிங்கிற மாதிரி பரப்புகிறாங்க செய்தியை. அதே மாதிரி அச்சு வினோத் படம் ட்ராப்டு, அதெல்லாம் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து SK21 பற்றி கமலுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சண்டை வந்துருச்சு. ஏன்னா அந்த படத்தை வந்து டைரக்டர் சொன்னதை விட செலவை இழுத்து விட்டார். அதனால் கமல் இதோட போதும், இதுக்கு மேலே எடுக்க வேணாம்னு சொல்லி படத்தை நிப்பாட்டிட்டார் அப்படிங்கிற மாதிரி கண்ணா புண்ணான தவறான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ ராஜ்கமல் நிறுவனம் அவங்களுடைய தயாரிப்பு தரப்பு தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இது வந்து STR 48 பாகுபலி மாதிரியான ஒரு மிகப்பெரிய படம், ஒரு சரித்திர படம், 100 அதாவது சரித்திர பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு படம், 100 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் உள்ள படம், மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கக்கூடிய படம், நிறையா செட்டு, நிறையா CG, அதுக்கேற்ற மாதிரி உடலெல்லாம் தயார் பண்ணணும், உடல் அதாவது ஹேரு ஃபிட்னஸ்ஸு எல்லாமே மாற்றணும். சிம்பு டபுள் ஆக்ட் பண்ணுறாரு, ஹீரோவாகவும் நடிக்கிறாரு, வில்லனாகவும் நடிக்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அவர் பண்ணணும். அதுக்கு வந்து இவங்க ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு CGங்கிறது நிறையா இருக்குது. அந்த CGக்கு வந்து ஒரு பெரிய டீம், 30 பேர் கொண்ட டீம் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த படத்துடைய இயக்குனர் தேசிங் பெரியசாமி ரொம்ப கவனமாக அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனை ரொம்ப பக்காவாக பண்ணுறாரு. ஸோ இதுக்காகத்தான் இந்த தாமதமே தவிர, பட் மற்றபடி இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் தொடர்ந்து வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. வதந்திகளை பரப்பிய நாய்களுக்கு சவுக்கடி கொடுத்த ஆண்டவர் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அந்த நாய்களுக்கு சரியான சவுக்கடி இந்த STR 48 இருக்கட்டும், SK21 இருக்கட்டும், அச்சு வினோத், உலகநாயகன் கமலஹாசன், KH 233 இருக்கட்டும், எல்லாமே அது வந்து கரெக்டாக எந்த நேரத்தில் அவங்க அறிவிக்கணுமோ அதை அறிவிப்பாங்க. எப்போ ஃபஸ்ட் லுக் பண்ணணும், எப்போ வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான டீசர் ரிலீஸ் பண்ணணும், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு சிங்கிள் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய அவசரத்துக்கு அவங்க சொரிய முடியாது, உங்களுடைய அறிவிப்புக்கு. ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக என்ன பிளானோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வதந்திகளை நம்ப வேண்டாம். இவங்க இப்படி தான் இவங்களுடைய லாபத்துக்காக என்ன வேணாலும் வதந்திகளை பரப்புவாங்க, அதை 1% கூட நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் கமல் ரசிகர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நிறையா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து SK21 அப்டேட் கொடுங்க சார், ஏன்னா KJR ராஜேஷ் தான் எங்களை காலவாரி விட்டார் அயலான் படத்தில், நீங்களாவது கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உலகநாயகன் அவர்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க படம் அயலான் அதோட தெலுங்கு ரிலீஸ் கூட ஆகலை, ஏன்னா அவங்க பாக்கி வச்சதுனால, அந்த ரெட் சில்லீஸுக்கு வந்து CG பண்ணதுக்கு பாக்கி வச்சதுனால அதை ஷாருக் கான் வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் நிப்பாட்டி வச்சுட்டாரு, தெலுங்கில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அயலானு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல், அதாவது சிவகார்த்திகேயன் படம்னாலே மிகப்பெரிய கடன் பாக்கியோட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், அவரால் வந்து நிம்மதியாக ரிலீஸே பண்ண முடியாது, நீங்களாவது எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கமல் சார்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ். அதே மாதிரி சிம்பு ரசிகர்களும் இந்த படம் சிறப்பாக வரணும், மிகப்பெரிய வெற்றி பெறணும், பல ரெக்கார்டை பிரேக் பண்ணணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு அவங்களும் விரும்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான படம் ரெண்டு பேரோட கேரியர்லையுமே, அது வந்து ராஜ்கமலாக அமைந்தது மிக்க மகிழ்ச்சி.
சமீபத்தில் வந்து லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் ரஜினிகாந்த் என்ன பேசினார், அவருடைய மகள் என்ன பேசினாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா, ரஜினி சங்கியா காக்கா கழுகு கதை வந்து விஜயை பார்த்து சொன்னாரா, இப்படி நிறையா விளக்கங்கள், ஒரு விளக்கம் அந்த விளக்கத்துக்கு இன்னொரு விளக்கம் அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் 100 தடவை விளக்கம் சொல்லணுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு அந்த கதை. ஏர்போர்ட்டு பல இடங்களில் வந்து விளக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ லால் சலாம் நடிகர்களின் பின்னணி அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, பெயர் தான்யா பாலகிருஷ்ணன், பெங்களூரில் வசிப்பவர், 7ஆம் அறிவு, காதலில் சொதப்பு எப்படி, நீதானே என் பொன் வசந்தம், ராஜாராணி போன்ற சில தமிழ் படங்களில் நடித்தார். வாயை மூடி பேசவும், மாரி போன்ற படங்களை இயக்கிய பாலாஜி மோகனை திருமணம் செய்து கொண்டார். சில வருடங்களுக்கு முன்பு சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி அணிகளுக்கிடையே நடந்த ஐபிஎல் போட்டியை பற்றி இவர் போட்ட ட்வீட் பெரும் சர்ச்சையை உண்டாக்கியது. அது இதுதான், டியர் சென்னை, யூ பெக் ஃபார் வாட்டர் வி கியூ, யூ பெக் ஃபார் எலக்ட்ரிசிட்டி வி கியூ, யுவர் பீப்புள் கம் அண்ட் ஆக்குப்பை அவர் பியூட்டிஃபுல் சிட்டி அண்ட் கொச்சப்படுத்தி ஃபை இட், வி அலோவ் இட் நவ், யூ வி ஆர் அட் அவர் மெர்சி டு கோ பிளே ஆஃப், வி லெட் பி லைக் திஸ் யுவர் பெக்கிங் வி கிவ்விங் அப்படி, யூ பெக்கிங் வி கிவ்விங்னு அவருங்க போட்டிருந்தாங்க. அதாவது, தண்ணீருக்காக எங்களிடம் பிச்சை எடுக்கிறீர்கள், எங்கள் பெங்களூரை ஆக்கிரமித்து அந்த ஊரை கொச்சைப்படுத்துகிறீர்கள், எங்களிடம் பிச்சை கேட்பதால் தருகிறோம். இவருக்கு எதிராக ஹேட் தன்யா எனும் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆனதால் கடுப்பான இவர் இனி தமிழ் படங்களில் நடிக்கவே மாட்டேன் என சபதம் போட்டார். ஐ ஆம் வித்ராயிங் ஃப்ரம் த ஃபிலிம், ஐ ஹவ் அக்செப்டட் அண்ட் ஓன் கம் பேக் ஷீ ஷெட். சரி, இப்போது இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்று கேட்கிறீர்களா? லால் சதாம் படத்தின் கதாநாயகியே இவர்தான். எத்தனையோ நடிகைகள் இருக்கும்போது தமிழர்களை பிச்சை எடுப்பவர்கள் என்று கூறிய இவரை ஹீரோயினாக நடிக்க வைத்துள்ளார் ஐஸ்வர்யா. இதற்கு ரஜினியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தலிவரை சங்கி இல்லை என்று கூறிய ஐஸ்வர்யா இதற்கு என்ன பதில் கூறுவார்? சினிமா ரசிகர்களே, உங்கள் வேலை இந்த படத்தை சூப்பர் ஹிட் ஆக்குவது மட்டுமே, மற்றபடி வேறு எந்த கேள்வியையும் கேட்காதீர்கள், என்ஜாய் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதாரத்தையும் பகிர்ந்திருக்காங்க. நம்மவர் படிப்பகம், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ்ல வந்து புத்தகங்கள் பரிந்துரை பண்ணுவாரு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்மவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து நம்மளும் இது மாதிரி மக்களுக்கு வந்து இலவசமாக லைப்ரரி நம்மவர் படிப்பகம்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பல்வேறு இடங்களில் முயற்சி பண்றாங்க. அதுல வந்து குறிப்பா மதுரையில வந்து ஒரு அந்த மாதிரி நம்மவர் படிப்பகத்துக்கான கட்டடம், அந்த கட்டடம் கட்டுமான வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான காணொலியை வெளியிட்டு இருக்காங்க. See the end, but we'll see it through.